இந்த வீடியோவில் நம்ம மாயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். மாயன்கள் யாருன்னா 2012 December 21 அன்னைக்கு இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு உலகத்தில் இருந்த எல்லாருக்குமே பயத்தை ஏற்படுத்தின அந்த நாள்காட்டியை உருவாக்கின மக்கள் தான் இந்த மாயன்கள். இவங்க கிமு 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே மத்திய அமெரிக்காவான மெக்சிகோ மற்றும் கோத்தமாலா போன்ற நாடுகளில் நாகரிகம் அடைஞ்சி செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்கள். இப்படி 3000 வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய நாடுகள்லையும் அமெரிக்காவோட மற்ற பகுதிகளிலையும் வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்கள் நாகரிகம் இல்லாம மொழி எழுத்துக்கள் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது மாயன்கள் மட்டும் எப்படி நாகரிகம் அடைஞ்சாங்க, எப்படி எழுத்துக்களையும் மொழியையும் உருவாக்குனாங்க, எப்படி வருங்காலத்தை கணிச்சு 5000 வருஷத்துக்கான நாள்காட்டியை உருவாக்குனாங்க, இதை எல்லாத்தையுமே மாயன்களே கண்டுபிடிச்சாங்களா, இல்ல இவங்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்ல இவங்களுக்கும் ஆதி தமிழர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அடுத்து அங்க நாகரிகம் அடைஞ்ச மாயன் மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இப்போ மாயன் மக்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு மாயன்கள் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதன் முதலா இந்த மாயன் நாகரிகத்தை யார் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1840 அமெரிக்கன் கவர்மெண்ட் அமெரிக்காவோட மத்திய பகுதிகளில் இருக்க பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போதைய அமெரிக்காவோட மிக சிறந்த ஆய்வாளரான ஜான் லாய்ட் ஸ்டீஃபன்ஸ் அப்படிங்கிறவரை அமெரிக்காவோட மத்திய பகுதிகளுக்கு ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஜான் லாய்ட் ஸ்டீஃபன்ஸும் தன்னுடைய ஒரு உதவியாளரை கூட்டிட்டு மத்திய அமெரிக்காவோட அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கு போய் அங்க வாழ்ந்துட்டு இருந்த சில பல பழங்குடியின மக்களை சந்திக்கிறாரு. அப்படி பழங்குடியின மக்களை சந்திச்சு அவங்கள பத்தி ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கும் போதுதான் அவருடைய கண்ணுல அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் இருக்க ஒரு சில சுவர்களும் சின்ன கட்டிடங்கள் போன்ற ஏதோ ஒரு அமைப்பு அவருடைய கண்ணுல தென்படுது. அப்போ அதை பத்தி மற்ற பழங்குடியின மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க யாருக்குமே இதை பத்தி எந்த ஒரு தகவலுமே தெரியல. அதனால அவருடைய கவனம் இந்த சின்ன கட்டிடங்கள் மேல திரும்புது. அதுக்கடுத்து ஜான் லாய்டு ஸ்டீஃபன்ஸ் அந்த சின்ன கட்டிடங்கள் இருக்க அந்த இடத்துக்கு போய் அந்த கட்டிடங்களை சுத்தி இருக்க மரங்களையும் செடி கொடிகள் எல்லாத்தையுமே அகற்றி சுத்தப்படுத்திட்டு பார்த்தா அங்க 1-2 சுவர்கள் சின்ன கட்டிடங்களா இல்லாம மிகப்பெரிய கட்டிடங்களும் பிரமிடுகள் அப்படின்னு மிகப்பெரிய நகரமே மறைஞ்சி இருந்திருக்கு. அதை பார்த்த ஜான் லாய்டு ஸ்டீஃபன்ஸ், மெக்சிகன் கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் உட்பட எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதனால இப்போ அந்த பகுதியை மத்திய அமெரிக்கா, மெக்சிகோ, கோத்தமாலா அப்படின்னு சொன்னாலும் மாயன்கள் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தை ஆய்வாளர்கள் மெசோ அமெரிக்கா அப்படின்னே குறிப்பிடுறாங்க. அப்படி மெசோ அமெரிக்காவோட அந்த பகுதிகளையும் கட்டிடங்களையும் ஆராய்ச்சி செஞ்சதன் மூலியமா என்னெல்லாம் தகவல்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னா மாயன்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மாயன்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கிமு 2600 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க நாகரிகம் அடைஞ்சதாகவும் கிமு 3114 தான் இந்த உலகமே உருவாகியிருக்கு அப்படின்னு மாயன்கள் நம்பியிருக்காங்க. அதுக்கான கல்வெட்டுகளையும் செதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது அங்க தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செஞ்சதன் மூலியமா அங்க எத்தனை நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சின்ன சின்னதாக 4400 இடங்கள்ல மாயன் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் அதுல 40 மிகப்பெரிய நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மொத்த இடங்கள்லயும் வாழ்ந்த மாயன் மக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் அதிகமான பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி 10 மில்லியனுக்கும் அதிகமான மாயன் மக்கள் வாழ்ந்த அந்த பகுதிகளை பல்வேறு அரசன் அரசிகள் ஆட்சி செஞ்சு அரச ஆட்சி முறையில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாயன் இனத்துல வாழ்ந்த மக்கள் மேல்நிலை கீழ்நிலை அப்படின்னு ரெண்டு பெரிய பிரிவுகளா பிரிஞ்சிருந்திருக்காங்க. அதுல மேல்நிலை மக்கள் அரசர்கள் தலைவர்கள் அப்படின்னு அதிகாரம் பொருந்தியவர்களாகவும் கீழ்நிலையில மக்கள் பணியாளர்கள் சாதாரண பொதுமக்கள் மாதிரியும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அவங்களுடைய நகர கட்டமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா தற்போதைய நகரங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி வீடுகளுக்கு நீர்வழியையும் சுண்ணாம்புக்கல் சாலைகளையும் அமைச்சு நகரத்தோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்தது அவங்களுடைய கட்டிடங்களும் பிரமிடுகளும் எப்படி கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னா எகிப்துல கட்டப்பட்ட பிரமிடுகள் மாதிரியே மாயன்களும் பிரமிடுகள் கட்டியிருக்காங்க. ஆனா அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா எகிப்துல கட்டப்பட்ட பிரமிடுகளோட உச்சியில கூர்மையா கட்டியிருக்காங்க. ஆனா மாயன்கள் கட்டின பிரமிடுகளோட உச்சி சமபரப்பாவும் பெரிய அறைகள் மாதிரியும் கட்டியிருக்காங்க. அதை வழிபாடுகளுக்கும் சடங்குகளுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. மாயன் மக்கள் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் மற்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்களும் பழங்குடியினர்களும் சிற்பங்கள், கல்வெட்டுக்கள், குகை ஓவியங்களை அவ்வளவு தெளிவு இல்லாமல் உருவாக்கி இருக்கும் போது மாயன் மக்கள் ரொம்பவே நேர்த்தியா சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் அமைச்சிருக்காங்க. அடுத்து பல பழங்குடியின மக்களுக்கு மொழியே இல்லாத காலத்தில் மாயன் மக்கள் மொழியை உருவாக்கி அதில் பேசி அதை எழுத்து முறையாக மாற்றி அதை கல்வெட்டுக்களையும் பொறிச்சு வச்சிருக்காங்க. அப்படி மாயன் மொழியில
கிட்டத்தட்ட 800 அதிகமான எழுத்துக்களை உருவாக்கி அதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி எழுத்துக்களை உருவாக்குனது மட்டும் இல்லாம எண்களையும் உருவாக்கி பயன்படுத்தி இருக்காங்க. அதுலயும் ரொம்பவே முக்கியமா பூஜ்யங்களையும் உருவாக்கி பயன்படுத்தி இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வச்சு கணிதத்தை உருவாக்கி இருக்காங்க. அடுத்து அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னு எல்லாத்திலையுமே சிறந்து விளங்கியிருக்காங்க. அதுக்கான நிறைய குறிப்புகளையும் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து அவங்களுடைய உணவு முறை எப்படி இருந்திருக்குன்னா, அவங்க விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டது மட்டும் இல்லாம சோளம் பீன்ஸ் மற்றும் பல காய்கறிகளை விவசாயம் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. உணவுகளை சேமிச்சு வச்சும் பயன்படுத்தி இருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமா இவங்க கிட்ட இருந்த உணவு தானியங்களையும் பொருட்களையும் வணிகமும் செஞ்சிருக்காங்க. அடுத்து மாயன் மக்கள் தங்களை அழகா காட்டிக்க நிறைய சிகை அலங்காரங்கள் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, நிறைய இறகுகள் வச்சு தலையில கிரீடம் மாதிரி அணிஞ்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே நீளமான முடிய வளர்த்தி ஜடப்பின்னி அதுல பூக்களையும் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தங்களுடைய பற்களை அழகா காட்டிக்கணும் அப்படின்னு பற்களை கூர்மையாவும் செதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி பற்களை அழகா காட்டணும் அப்படின்னு தங்களுடைய பற்கள்ல துளையிட்டு அதுல பவளங்களையும் ரத்தின கற்களையும் பதிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தலையில இருந்து கீழே கால் வரைக்கும் உடல் முழுக்க நிறைய பச்சை குத்தி இருக்காங்க. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துக்கு டேட்டூ கல்ச்சரை அறிமுகப்படுத்தினதே இந்த மாயன் மக்கள் தான். அதுக்கு அடுத்தது உடல் முழுக்க நிறைய அணிகலன்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த சில வினோதமான அழகு முறைகள் என்னன்னா, அவங்க நெற்றிய தட்டையா மாத்திருக்காங்க. எப்படின்னா, அவங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்களுடைய நெற்றியில மரப்பலகைகளை கட்டிவிட்டு அவங்களோட மண்டை ஓட்டு அமைப்பையே தட்டையா மாத்தி இருக்காங்க. அடுத்து குறுக்கு கண்கள் இருக்கிறது அழகு அப்படின்னு நினைச்சு கண்களை குறுக்கா வச்சு பயிற்சியும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பெரிய மூக்கு இருக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு களிமண்ணால பெரிய மூக்குகள் செஞ்சு அதை பயன்படுத்தி மூக்குகளை பெருசாவும் காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முகம் முழுக்க ஆபரண அணிகலன்களையும் எலும்பு துண்டுகளையும் வச்சு முகம் குத்தி இருக்காங்க. மாயன்கள் இப்படி தங்களை வித்தியாசமா அழகுபடுத்திக்கிறது மட்டும் இல்லாம விளையாட்டுகள் மேலையும் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதுல ஜெயிக்கிறத கௌரவமாகவும் நினைச்சிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் விளையாட்டுகள் விளையாடி இருக்காங்க அப்படின்னா, எண்களை அடிப்படையா வச்சு தாயம் விளையாடி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது தற்போதைய கால்பந்துக்கு நிகரான பந்து விளையாட்டுகளை விளையாடி இருக்காங்க. இப்படி விளையாட்டு மேல ஆர்வம் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை கடவுள் வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நெருப்பு நாகம் போன்ற 250 அதிகமான கடவுள்களை வழிபட்டிருக்காங்க. அதுல குறிப்பிட வேண்டிய சில கடவுள்கள் எக்ஸா இட்சம்னா சா குகுல்கன் கினிச் இச்சல் போன்ற பல கடவுள்களை வழிபட்டிருக்காங்க. அடுத்து கடவுள் வழிபாடு மாதிரியே சமய சடங்குகளையும் சிறப்பாக பின்பற்றி இருக்காங்க. அதுல ரொம்பவே முக்கியமா சடங்குகளுக்கும் கடவுள் வழிபாடுகளுக்கும் மனித இதயத்தை காணிக்கையா கொடுத்து கடவுளை கௌரவப்படுத்துறதாவும் நினைச்சிருக்காங்க. இப்படி கடவுள் வழிபாடு செய்யறதுக்கும் சமய சடங்குகள் செய்யறதுக்கும் இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த விஷயங்களுக்காகத்தான் மாயன் மக்களை பத்தி உலகம் முழுக்க ஆச்சரியமாவும் பரபரப்பாவும் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எல்லாமே அல்லது பார்த்த பல விஷயங்களை ஏன்சியன் எகிப்து மக்களோ அல்லது ஏன்சியன் யூரோப் மக்களோ செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆனா மாயன்கள் எதுல தனித்து விளங்குறாங்க, எதுல ஆச்சரியத்தை ஏற்படுத்துறாங்க, எதுல நவீன ஆராய்ச்சியாளர்களுக்கு சவால் விடுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிச்ச பல கண்டுபிடிப்புகளால தான் தற்போதைய ஆராய்ச்சியாளர்களுக்கு சவால் விட்டு இன்னமும் உலகம் முழுக்க பரபரப்பா பேசப்படுறாங்க. அது என்ன கண்டுபிடிப்புகள் அப்படின்னா, முதல்ல பிரமிடு. மாயன் மக்கள் இந்த பிரமிடுகளை கட்ட சிமெண்ட் போன்ற கலவை பொருட்களையோ பசை பொருட்களையோ பயன்படுத்தல. அதுக்கு பதிலாக அந்த கற்கள்ல சில பள்ளங்களை உருவாக்கி அதை இன்டர்லாக் சிஸ்டத்தின் மூலியமா பொருத்தி இருக்காங்க. அதே மாதிரி மாயன்கள் இந்த பிரமிடுகளை ஏதோ ஒரு இடத்துல கட்டாம விண்வெளியில இருக்க நட்சத்திரங்களை நேர்கோடா வச்சு கட்டி இருக்காங்க. அடுத்து இந்த பிரமிடுகளுக்கு 4 பக்கங்கள் இருக்கிற மாதிரி 4 பருவ காலங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 பக்கங்கள்ல 91 படிகள் வச்சு ஒரு பக்கம் 92 படிகள் அப்படின்னு வச்சு மொத்தமா அந்த பிரமிடுகள்ல 365 படிகள் வச்சு வருடத்திற்கு 365 நாட்கள் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பிரமிடோட படிக்கட்டுக்கு ஓரத்துல கீழிருந்து மேல வரைக்கும் பாம்பு மாதிரியான ஒரு உருவத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதுல கீழே பாம்போட தலை இருக்கிற மாதிரியும் மேல பாம்போட வால் இருக்கிற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. இது எப்போ தெளிவா தெரியும் அப்படின்னா, எல்லா வருடங்கள்லயும் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21 ஆகிய இரு தினங்கள்ல மட்டும் பிரமிடோட நிழல் அந்த படிகட்டில் படும்போது இந்த பாம்போட உருவம் தெளிவா தெரியற மாதிரி செஞ்சிருக்காங்க. இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21 ஆகிய 2 நாட்கள்ல மட்டும்தான் வருடத்தோட இரவு பகல் சமமா இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடுற விதமா தான்
அந்த பிரமிட்ல இந்த பாம்பு மாதிரியான உருவத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி மாயன் மக்கள் இந்த பிரமிடுக்குள்ள பல ரகசிய அறைகளை வச்சு இந்த பிரமிடுகளை உருவாக்கி இருக்காங்க. அப்படி ஒரு பிரமிடோட ரகசிய அறைக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒரு அரசருக்கு வித்தியாசமான கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, தற்காலத்துல விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோநாட் எப்படி அந்த ராக்கெட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பாரோ அதே மாதிரியான ஒரு உருவத்தை 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடியே கல்வெட்டா பதிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி விண்வெளி வீரர் உடுத்துற உடை, தலை கவசம் மாதிரியே சிற்பங்களையும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ராக்கெட்டோட புகைப்போக்கி மாதிரியான எந்திரங்களையும் வடிவமைச்சிருக்காங்க. ஒருவேளை இது எல்லாமே எதர்ச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னா, இது இன்னமும் குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது. இது என்னன்னா, தற்கால ராக்கெட்ஸ் விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் மாதிரியான வடிவத்தை அப்பவே உலோகங்கள்ல வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இத முதன் முதல கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல இத என்னன்னு நினைச்சிருக்காங்கன்னா, இது ஒரு பூச்சி வகை இல்லைன்னா பறவை வகையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பின்னால இதே மாதிரி விமானங்கள் உருவாக்குனத பார்த்ததுக்கு அப்புறம் மாயன்கள் எப்படி இந்த விமானம் மாதிரியான புரோட்டோடைப்பை உருவாக்குனாங்க, எப்படி விமானங்கள் போன்ற பொம்மைகளை உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கான விடையை தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆச்சரியம் என்னன்னா, மாயன்கள் எப்படி அறிவியல்லையும் வானியல்லையும் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னா, அவங்க மொழி, எழுத்துக்கள், எண்களை உருவாக்கி அதை பயன்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த எண்களை அடிப்படையா வச்சு நம்ம பூமிக்கு பக்கத்துல என்னென்ன கோள்கள் இருக்கு அப்படிங்கறதையும், இந்த சூரிய குடும்பத்துல எத்தனை கோள்கள் இருக்கு, அதனுடைய நகர்வுகள் என்ன அப்படிங்கறதையும் கணிச்சிருக்காங்க. அதோட அதன் விளைவுகளையும் குறிச்சு வச்சிருக்காங்க. இப்படி நம்ம வசிக்கிற சூரிய குடும்பம் மட்டும் இல்லாம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்க கோள்களுடைய நகர்வுகளையும் கணிச்சு இருக்காங்க. அடுத்து இந்த எல்லா கிரகங்களுடைய நகர்வையும் பூமியுடைய சுழற்சியையும் வச்சு பருவநிலை மாற்றங்களை துல்லியமா கணிச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் 5000 வருஷத்திற்கான நாள்காட்டிய உருவாக்கி இருக்காங்க. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மாயன்கள் ஒரே ஒரு நாள்காட்டியை மட்டும் உருவாக்கல, அதுக்கு பதிலா த லாங் கவுண்ட், த ஜோல்கின் மற்றும் த ஹாப் அப்படிங்கிற மூன்று விதமான நாள்காட்டியை உருவாக்கி அதை பயன்படுத்தி இருக்காங்க. இதுல ஒரே ஒரு நாள்காட்டி தான் 2012 December 21 அன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா அந்த நாள்காட்டியோட முடிவுல இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு மாயன்கள் குறிப்பிடவே இல்லை. நம்ம தான் தேவையில்லாத பீதிக்கு ஆளாயிட்டோம். அடுத்து இந்த வானியல் பருவநிலை மாற்றங்களை தெளிவா கணிச்ச மாயன்கள் எந்த பருவத்துல எந்த பயிர்களை விளைச்சல் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பயிர்களை விவசாயம் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்து மாயன் மக்கள் ஸ்ட்ரீம் பாத்தை உருவாக்கி பயன்படுத்தி இருக்காங்க. இந்த உலகத்திலேயே முதன் முதலா ஸ்ட்ரீம் பாத்தை பயன்படுத்தினதும் இந்த மாயன் மக்கள் தான். அதுக்கு அடுத்தது மாயன் மக்கள் எழுத்துக்களையும் எண்களையும் கண்டுபிடிச்சு அதை கல்வெட்டுக்கள்ல செதுக்கினது மட்டும் இல்லாம 10,000 அதிகமான புத்தகங்களையும் எழுதி இருக்காங்க. அவங்க எப்படி புத்தகங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, மரப்பட்டைகளை காகிதம் மாதிரி பயன்படுத்தி அதுல எழுதி இருக்காங்க. அப்படி அந்த புத்தகங்கள்ல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, மாயன் மக்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம், நம்பிக்கை, கடவுள் வழிபாடு, சமய சடங்குகள், கண்டுபிடிப்புகள், வானியல் மாற்றங்கள், நாள்காட்டி, வாழ்க்கை வரலாறு, விவசாயம் மற்றும் உணவு முறை அப்படின்னு எல்லாத்தையுமே தனித்தனி புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அந்த 10,000 அதிகமான புத்தகங்கள்ல இப்ப வெறும் 4 மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. மீதி எல்லாமே 500 வருஷங்களுக்கு முன்னாடி அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மற்ற பழங்குடியினர்கள் மற்ற மக்களை விட இவ்வளவு உயர்ந்த கலாச்சாரம், இவ்வளவு கண்டுபிடிப்புகளை உருவாக்குனதுனாலதான் மாயன் மக்களை பார்த்து உலகம் முழுக்க இன்னமும் ஆச்சரியப்படுறாங்க. இப்படி இவ்வளவு மேன்மையாவும் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை உருவாக்குனதுனாலயோ என்னவோ, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாயன்களை பார்த்து இந்த மாயன்களுக்கும் வேற்று கிரக ஏலியன்ஸ்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அவங்க என்னெல்லாம் ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பிரமிடுகள். இந்த பிரமிடுகள் எப்படி இவ்வளவு துல்லியமா வானத்துல இருக்க நட்சத்திரங்களை நேர்கோடுபடுத்தி இந்த பிரமிடுகளை கட்டினாங்க, அடுத்து இப்ப இருக்க பொறியாளர்கள் எவ்வளவோ டெக்னாலஜியை வச்சு நிறைய தவறுகள் செய்யும் போது எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்துல எப்படி இவ்வளவு துல்லியமான பிரமிடுகளை உருவாக்குனாங்க, அடுத்து எப்படி இவ்வளவு சிக்கலான எழுத்துக்களையும் மொழியையும் உருவாக்குனாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த எழுத்துக்களுக்கும் மொழிக்கும் மிக சரியான விளக்கத்தை கொடுக்க முடியல. நம்ம வெறும் 60% மட்டுமே புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது எப்படி கல்வெட்டுக்கள்ல மனிதர்கள் அல்லாத ஏலியன்ஸ் போன்ற உருவங்களையும், பிளையிங் சாசஸ், UFO போன்ற வேற்று கிரக உருவங்களையும் பொருட்களையும் எப்படி கல்வெட்டுக்கள்ல பதிச்சாங்க, அடுத்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே ராக்கெட் லான்ச்சிங்ல ஒரு ஆஸ்ட்ரோநாட் எப்படி அமர்ந்திருப்பாரோ அதே மாதிரியான உருவத்தையும், விண்வெளி வீரர் உடுத்தக்கூடிய உடை, தலைக்கவசம் போன்றும், ராக்கெட் என்ஜின் போன்ற எல்லாத்தையும் எப்படி வடிவமைச்சாங்க, அடுத்து மற்ற கோள்களுடைய நகர்வுகளை எப்படி கணிச்சாங்க,
அதுக்கு அடுத்தது எப்படி வருங்காலத்தை கணிச்சு 5000 வருஷத்திற்கான நாள்காட்டியை உருவாக்குனாங்க, எப்படி இந்த விமானங்களுடைய புரோட்டோடைப்பை உருவாக்குனாங்க, இப்படி எதுவுமே சாத்தியம் இல்லாத சமயத்துல இதை எல்லாத்தையுமே அவங்க எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மாயன்களுக்கும் ஏலியன்ஸ்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க ஏலியன்ஸுடைய டெக்னாலஜியை பார்த்து மாயன் மக்களும் அதே மாதிரி பொருட்களை வடிவமைக்க முயற்சி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா மாயன்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக என்னெல்லாம் ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா தமிழர்கள் தமிழ்நாட்டில இருந்து கடல் வழியா பயணிச்சு முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கிருந்து மத்திய அமெரிக்காவுக்கு போய் அங்க மெக்சிகோ போன்ற பகுதிகளில் நாகரிகம் அடைஞ்சு வாழ்ந்தாங்க. அவங்கள தான் நம்ம இப்போ மாயன்கள் அப்படின்னு சொல்றதாகவும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ராமாயணத்துக்கும் மாயன்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா ராமாயணத்துல ராவணனுடைய மனைவி மண்டோதரி ஒரு மாயன் இளவரசி அப்படின்னும் மண்டோதரியின் தந்தை மாயன் மக்களுடைய அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்திய புராணங்கள்ல தமிழர்களை நாகர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரியே மாயன்களும் நாக இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்புகளையும் கல்வெட்டுகளையும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சிற்பங்களையும் செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து மாயன் மக்களுடைய வாழ்க்கை முறை, அரச கலாச்சாரம், அதுக்கு அடுத்தது மேல்நிலை கீழ்நிலை அப்படின்னு இரண்டு பிரிவுகள், தமிழர்கள் மாதிரியே கோவில்கள் சிற்பங்கள் எல்லாத்தையுமே செதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தங்களுடைய நிகழ்வுகள் கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே தமிழர்கள் மாதிரியே புத்தகங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து தமிழர்கள் எழுத பனை ஓலைகளை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா மாயன்கள் வாழ்ந்த மெசோ அமெரிக்காவில் பனை ஓலைகள் கிடைக்காததுனால அவங்க மரப்பட்டைகளை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. அடுத்து தமிழர்கள் விளையாட்டான தாயத்தை மாயன் மக்களும் அதே விதிமுறைகள் படி விளையாடி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மாயன்களும் தமிழர்கள் மாதிரியே விவசாயம் செஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தமிழர்கள் மாதிரியே ஏர்கலப்பை பயன்படுத்தி இருக்காங்க, சமைக்க மண் பாத்திரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்து மாயன் மக்களும் தமிழர்கள் மாதிரியே அறிவியல் வானியல்ல சிறந்து விளங்கியிருக்காங்க. அடுத்து மாயன்களும் தமிழர்கள் மாதிரியே சடங்குகள் செஞ்சிருக்காங்க. எப்படின்னா தமிழர்கள் கடவுளுக்கு ஆடு கோழிகளை பலி கொடுத்திருக்காங்க, மாயன் மக்கள் மற்ற அடிமை மனிதர்களை பலி கொடுத்திருக்காங்க. அடுத்து மாயன் மக்களும் தமிழர்கள் மாதிரியே நிறைய கடவுள்களை வழிபட்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா எக்சா, ஸ்மனா, சாக், குகுல்கன், கினிச், இச்சல் போன்ற கடவுள்களை வழிபட்டிருக்காங்க. இந்த மாயன் கடவுள்கள் எல்லாமே தமிழ் கடவுளுக்கு ரொம்பவே நெருக்கமான கடவுள்கள். எப்படின்னா எக்சா கடவுளோட குணம் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எக்சா கடவுள் தலையில ஜடாமுடியோட, கழுத்துல பாம்போட, தோல் மேலையும் இடுப்புலையும் சிறுத்தையோட தோலோட, கையில ஒரு கூர்மையான ஆயுதம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே நம்மளுடைய சிவபெருமானுக்கு பொருந்தும். அதுக்கு அடுத்தது ஸ்மன்னா, இவர் சொர்க்கத்தின் கடவுள் அப்படின்னும் இவர் கடவுள்களின் மேலானவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது அப்படியே நம்ம தேவலோகத்தின் இந்திரனுக்கு பொருந்தும். அதுக்கு அடுத்தது சாக், இவர் மலையின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, அப்படியே வருண பகவான். அதுக்கு அடுத்தது குகுல்கன், இவர் நாகர்களின் அரசன், நாகங்களை கட்டுப்படுத்துற கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, இது விஷ்ணு பகவான். அதுக்கு அடுத்தது கினிச், இவர் சூரிய பகவான். இச்சல், சந்திரன் பெண் தெய்வம். நம்ம நிலவ சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா சந்திரனை பெண்கள் கூட ஒப்பிடுவோம். அதே மாதிரி மாயன்கள் சந்திரனை பெண் தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மாயன்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் யுகாட்டன், சோழன், சேரோ அப்படிங்கிற புனை பெயர்களை வச்சிருக்காங்க. இது அப்படியே சேர சோழ வம்சம் அப்படிங்கறத குறிக்குது. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை தமிழர்களுக்கும் மாயன்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்படி நாகரிகம் அடைஞ்சு செழிப்பா வாழ்ந்து இவ்வளவு கண்டுபிடிப்புகளை உருவாக்கின மாயன் மக்களுக்கும் ஏலியன்ஸ்களுக்கும் தொடர்பு இருக்கா, இல்ல மாயன் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க வாழ்ந்துட்டு இருந்த மாயன் மக்கள் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, இப்போ அவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய நாகரிகம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா மாயன் மக்கள் கிமு 3000 முதல் கிபி 1600 வரைக்கும் மெசோ அமெரிக்காவில் நாகரிகம் அடைஞ்சி செழிப்பா வாழ்ந்திருக்காங்க. அப்போ 1600 இறுதியில மெசோ அமெரிக்காவுக்கு போன ஸ்பெயின் நாட்டு வீரர்கள் மாயன் மக்களோட செல்வ செழிப்பு கண்டுபிடிப்புகளை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அடுத்து அந்த செல்வங்களையும் கண்டுபிடிப்புகளையும் தங்களோட தான் மாத்திக்கிட்டு மாயன் மக்களை கொடூரமா கொண்டு அவங்களுடைய புத்தகங்களை தீயில இட்டு எரிச்சிருக்காங்க. இப்படி 90% மாயன் மக்களை இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க. மீதி இருந்த 10% மாயன் மக்கள் வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் புலம்பெயர்ந்து ஓடியிருக்காங்க. அப்படி போன அந்த 10% மாயன்கள்ல இப்போ அமெரிக்காவோட வெவ்வேறு பகுதிகளில் தற்போது வெறும் 7 மில்லியன் மாயன் மக்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இத வேறு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா
1600களோட இறுதியில் பசி பஞ்சம் ஏற்பட்டு 90% மாயன் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னும், மீதி 10% மக்கள் மற்ற பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுல எது உண்மையானது அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மாயன் மக்களுடைய நாகரிகம், அறிவியல் கண்டுபிடிப்புகள் பத்தியும், மாயன் மக்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் தொடர்பு இருக்கா, மாயன் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.